கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், இயேசு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் சபையின் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாளில், கொஞ்சம் அப்புறம் முன்னாடி போய் கெஸ்தமனே என்கிற அனுபவத்தை கொஞ்சம் நாம் சிந்திப்போமா? கெஸ்தமனையும் சீமோனும் என்ற தலைப்பில் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அதற்கு ஆதாரமாக மார்க்கு 14:37, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்றார். இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் கெஸ்தமனே என்னும் தோட்டத்திற்கு செல்லும் பொழுது அவர் கூட 12 சீஷர்களையும் அழைத்து கொண்டு செல்கிறார். ஆனால் ஒரு கட்டம் வரும்பொழுது மற்ற 9 சீஷர்களையும் அவர் அந்த இடத்தில் நிறுத்தி வைத்து கொண்டு மற்ற 3 சீஷர்களை, பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிற இந்த 3 சீஷர்களையும் தம்மோடு அழைத்து செல்கிறார். எதற்காக? வியாகுலப்படுவதற்காகவும், அவர் கூட சேர்ந்து பாரங்களை பங்கிடுவதற்காகவும் அந்த 3 சீஷர்களையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு செல்கிறார். ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்ன? அந்த கெஸ்தமனே தோட்டத்தில் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது 3 பேரையும் நோக்கி ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கவில்லை. சீமோனை மாத்திரம் பார்த்து, சீமோனே, ஏன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாய்? ஒரு மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். ஏன், சீமோன் விசேஷித்தவனா? இல்லை. யாக்கோபு யோவானை காட்டிலும் சீமோன் விசேஷித்தவனா? கண்டிப்பாக இல்லை. யோவான் கர்த்தருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவன். எல்லாரை பார்க்கிலும் விசேஷமானவன் யோவான். கர்த்தருடைய மார்பில் சாய்ந்து கர்த்தருடைய இருதயத்தின் ஏக்கத்தையும் கர்த்தருடைய மன வியாகுலத்தையும் அறிந்தவன் யோவான். அவனிடம் கேட்கப்படாத அந்த கேள்வி ஏன் சீமோனை பார்த்து கேட்கப்பட்டது என்று ஒரு நாளாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? ஏன் இந்த வார்த்தை ஆண்டவரே, பேதுருவை பார்த்து ஏன் இந்த வார்த்தையை கேட்டீர்? இதே ஏன் இந்த வார்த்தையை வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறீர்? இதற்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், சீமோனே, ஏன் நித்திரை பண்ணுகிறார்? ஏன் தெரியுமா? ஆண்டவர் சீமோனே நம்பினார். ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை சீமோன் மீது கர்த்தர் வைத்திருந்தார். ஏன் அந்த நம்பிக்கை, எப்படி அந்த நம்பிக்கை வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? லூக்கா 9:32-33 வாசிக்கும் பொழுது, பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடே நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொன்னார். அந்த இடத்தில் மறுரூப மலையின் அனுபவங்களை பற்றி எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், தேவன் ஜெபிக்கிறதற்கு போய் இருக்கும் பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 பேரை அழைத்து கொண்டு செல்கிறார். 3 பேரும் நித்திரையாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேவ மகிமை அந்த இடத்தில் வரும்பொழுது பேதுரு விழித்து, தேவ மகிமை வரும்பொழுது பேதுரு விழித்து சொல்லுகிற காரியம், ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. பேதுரு தேவ மகிமையில் இருப்பதற்கு விரும்பின ஒரு மகன். தேவ பிரசன்னத்தையும் தேவ மகிமையும் உணர்ந்து அங்கேயே தேவனோடு உலாவ வேண்டும் என்று விரும்பின ஒரு மகன்தான் பேதுரு. மற்ற இருவரும், யாக்கோபும் யோவானும், பயந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு மட்டும் தைரியமாக சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவிற்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம். நாம் இங்கே இருப்போம். நான் அருகிலே இருக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அவர் இருக்கிறது ஒரு மலை பிரதேசம். மலையில் இருக்கிறார்கள். இரவில் கொள்ளையாடி கொண்டு போகக்கூடிய மிருகங்கள் வரலாம், பனியின் அனுபவங்கள் வரலாம், வியாதிகள் வந்து சூழக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் பேதுரு அந்த இடத்தில் தனக்கு ஒரு கூடாரம் வேண்டும் என்று கேட்கவில்லை.
தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை. நான் தேவனோடு தேவனுடைய மகிமையில் இருக்கவே விரும்புகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை. எனக்கு என்னுடைய கூடாரத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று கவலைப்படவில்லை. அடுத்த நேர உணவிற்கு நான் என்ன செய்வேன் என்று கவலைப்படவில்லை. கொள்ளையாடி கொண்டு போகக்கூடிய மிருகங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று கவலைப்படவில்லை. எல்லாம் இருக்கிறது, எல்லா சூழ்நிலைகளையும் எதிராக இருக்கிறது, உண்மைதான். ஆனால் பேதுரு பார்த்தது ஒரே காரியம், தேவனுடைய மகிமையை மட்டுமே அவன் பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தான். கூட இருந்த யாக்கோபும் யோவானும் என்ன சொல்லுவார்கள் என்பதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. பேதுரு யாக்கோபும் யோவானும் ஒருவேளை என்னை தவறாக சொல்லுவார்களோ என்று குறித்து அவனை குறித்து கவலைப்படாமல் முன்னோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறான். தேவனே, நான் இங்கேயே உம்மோடு இருக்கிறேன். தேவ மக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்கள் உச்சத்தாரை பற்றி கவலைப்படாமல், உங்கள் அடுத்த வாழ்விற்கு என்ன செய்வோம் என்று கவலைப்படாமல், தேவ மகிமையில் இளைப்பார, தேவ மகிமையில் கழிகூற வந்திருந்த நாட்கள் உண்டே. தேவ மகிமேல் கழி கூறுவதற்காக ஓடோடி தேவ சமூகத்தில் நீர் வந்து தேவனோடு உறவாடின நாட்கள் உண்டே. அந்த உறவாடின நாட்களை மட்டுமே தேவன் கருத்தில் கொண்டு உங்களையும் என்னையும் நம்பினார். ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் எதற்காக நம்மை நம்பினார்? வியாகுலப்படுவதற்கும், அவரோடு சேர்ந்து பாரங்களை பங்கிடுவதற்காகவும் நம்மை நம்பினார். நம்மை தெரிந்தெடுத்தார். மற்றவர்கள் இல்லாத ஒரு ஸ்தானத்தில், மற்றவர்களை வைக்காத ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை வைத்தார். ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம், நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆவியில் ஒரு நித்திரை, ஆவியில் ஒரு பின்மாற்றம். ஏன் இந்த பின்மாற்றம்? பேதுருவே, மறுரூப மலையில் விழித்து கொண்டிருந்த நீ கெஸ்தமனே மலையில் ஏன் பின்மாறி போனாய்? ஆசீர்வாதங்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? மறுரூப மலை உடைத்து உருவாக்கும் பொழுது சோர்வுகள், மறுரூப மலையிலும் நித்திரை வந்தது உண்மைதான், சோர்வுகள் வந்தது உண்மைதான், பாடுகள் வந்தது உண்மைதான். எல்லாம் இருந்த பொழுதும் தேவனுடைய மகிமையை கண்ட பொழுது நீ விழித்து தேவனோடு உறவாடுவதற்கு, நேரம் செலவிடுவதற்கு உனக்கு நேரம் இருந்ததே. இன்றைக்கு கெஸ்தமனையின் அனுபவம் செழிப்பு. எங்கு பார்த்தாலும் செழிப்பு, எங்கு பார்த்தாலும் ஆசீர்வாதம். எந்த இடத்திற்கு திரும்பினாலும் மரங்கள், செடி, கொடி எல்லாம் இருக்கிறது. அந்த இடத்தில் நீ நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாயோ? தேவன் உன்னை அழைத்தது. மறுரூப மலையில் நீ பாடுகளும் வேதனைகளும் அனுபவிக்கும் பொழுது, தேவனை கண்ட பொழுது, அதே அனுபவத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே, அதே பாடுகளில், அதே வேதனையில், அதே கஷ்டங்களில் இன்றைக்கு ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக பரிதபிக்கிறதற்காக அல்லவோ உன்னை கெஸ்தமனே என்னும் அனுபவத்திற்கு நான் கொண்டு வந்தேன். நீயோ ஆவியிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாய். நீயோ பின்மாற்ற அனுபவத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறாய். தேவன் அநேகர் தேவனிடம் ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு, ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கேட்டுக்கொண்டு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, நீ தேவ சமூகத்தில் கழிகூற நினைத்தாயே, அந்த ஒரு காரியத்தை பார்த்தல்லவோ தேவன் உன்னை நம்பினார். ஆரோனே, உன்னை எதற்காக தேவன் நம்பினார்? யாரும் செல்ல முடியாத ஒரு இடத்திற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு வந்தாரே, எதற்காக உன்னை நம்பினார்? எந்த காரியத்திற்காக ஆரோனே உன்னை நம்பினார்? மோசேக்கு கொடுக்காத அந்த பாக்கியத்தை, மோசையால் அனுபவிக்க முடியாத அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பாக்கியத்தை உனக்கு கொடுத்தாரே, உன்னை நம்பினாரே, எதை கண்டு உன்னை நம்பினார்? யாத்ராகம் 4:27 கூறப்பட்டுகிறது, ஆரோன் தேவ பர்வதத்தை நோக்கி நடந்தான். 40 அரண்மனையிலும் 40 வனாந்திரத்திலும் உருவாக்கப்பட்ட மோசே தேவ சமூகத்திலிருந்து, தேவ பர்வதத்திலிருந்து ஓடி ஒளியும் பொழுது, ஆரோனே நீ தேவ பர்வதத்திற்கு நேராக நடந்தாயே, தேவ பர்வதத்துக்கு நேராக ஓடினாயே, தேவனை அனுபவிக்க வேண்டும் என்று, தேவ மகிமையை காண வேண்டும் என்று தேவ பர்வதத்துக்கு நேராக சென்றாயே, அந்த ஒரே ஒரு அனுபவத்தை மாத்திரமே தேவன் பார்த்து, தேவன் உன்னை நம்பி கனமான ஊழியத்தை உன் கையில் கொடுத்தார். ஜனங்களுக்காக நீ பரிதபிப்பாய் என்று சொல்லி, ஜனங்களுக்காக இரத்தத்தோடு நீ தேவ சமூகத்தில் வந்து நின்று தேவனை ஆராதிப்பா என்று சொல்லி அல்லவோ மோசைக்கு கொடுக்காத அந்த பாக்கியத்தை ஆரோனே உனக்கு ஆண்டவர் கொடுத்தார். மோசை பின்மாறி செல்லும் பொழுது ஆரோனே
நீ தேவ சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்தாய் அல்லவோ? உன்னுடைய மகனாகிய நாதாபும் அபியூவும் மரித்த அந்த பொழுதில் கூட, தேவ சமூகத்தில் மறித்த அந்த பொழுதிலும் கூட நீ தேவ சமூகத்தை விட்டு பின்மாறாமல் தேவனுக்காக ஆராதனை செய்து கொண்டிருந்தாய் அல்லவோ? பின்ன ஏன் உன் வாழ்க்கையில் பின்மாற்றம் வந்தது? பின்ன ஏன் நீ விக்கிரகங்களை ஜனங்களுக்காக உண்டாக்கினாய்? பின்ன ஏன் நீ ஆவியில் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாய்? நீ பின்மாறி போனதினால் உன் நிமித்தமாக 3000 ஜனங்கள் வெட்டப்பட்டார்களே. தேவ சமூகத்தில் அழுது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நீ ஆவியில் சோர்வுற்றவளாக ஆசீர்வாதத்தின் மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? இந்த நேரத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நான் எதற்காக கெஸ்தமனை அனுபவத்திற்கு அழைத்து சென்றேன் மகனே மகளே? எதற்காக நான் உன்னை மேன்மைக்கு அழைத்து சென்றேன் மகனே மகளே? தாழ்மையில் கிடக்கும் பொழுது தேவனை ஆராதிக்க முடியாமல், தாழ்மையில் கிடக்கும் பொழுது யாரும் உன்னை நோக்கி பார்க்காத நேரத்தில் நான் உன்னை நோக்கி பார்த்து உன்னை உயர்த்தினேன் அல்லவா? அதே இடத்தில் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவர்களுக்காக விழித்திருந்து ஜெபிப்பதற்காக அல்லவோ நான் உன்னை உயர்த்தினேன், நான் உன்னை கெஸ்தமனை அனுபவத்திற்கு கொண்டு சென்றேன். ஆனால் நீர் பின்மாறி கொண்டு போகிறாயோ? பேதுருவே, உன்னை அழைத்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்ற ஒரே காரணத்திற்காக நான் உன்னை அழைத்தேன். லூக்கா 22:32 சொல்லப்பட்டிருக்கிறது, சீமோனே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. முதலில் நீ குணப்படு, அதன் பிறகு உன் சகோதரரை நீ கடந்து வந்த பாதைகளை சொல்லி சகோதரரை ஸ்திரப்படுத்த வேண்டிய நீ, தேவன் கொஞ்ச நாள் உன்னை விட்டு பின்மாறி தேவன் உன்னை கொஞ்ச நாள் உன்னை விட்டு அப்புறம் கடந்து செல்லும் பொழுது நீ செய்கிற காரியம் என்ன தெரியுமா? மறுபடியும் மீன் பிடிப்பதற்காக செல்லுகிறாய். தேவன் உன்னை எந்த இடத்திலிருந்து உயர்த்தினாரோ அதே இடத்திற்கு நீ பின்மாற்றத்திற்கு செல்லுகிறாய். அதே கடலில் வெட்கப்பட்டு நீ நிற்கும் பொழுது தேவன் உன் படகில் வந்து மற்ற எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும்படும் தக்கதாக தேவன் உன்னை ஆசீர்வதித்தாரே, அது நீ மறந்து போனாயோ? அந்த காரியங்களை அநேகருக்கு சொல்லி தேவன் உண்மையுள்ளவர், தேவன் ஜீவிக்கிறார் என்று சொல்லுவதற்காக அல்லவோ பேதுருவே சீமோனே நான் உன்னை கிறிஸ்தவனே என்னும் அனுபவத்திற்கு அழைத்து சென்றேன். ஏன் இந்த பின்மாற்றம் உனக்கு? மறுரூப மலையில் வரும்பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாய். எல்லாவற்றையும் விட்டு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தேவனுக்காக ஆராதனை செய்ய வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும். குடும்பத்தை பார்க்கவில்லை, வேலைகளை பார்க்கவில்லை, பிள்ளைகளை பார்க்கவில்லை. பிள்ளையின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று கவனிக்காமல் நீ தேவனுடைய சமூகம் தேவனுடைய சமூகம் என்று ஓடினாயே. இன்றைக்கு ஏன் இந்த பின்மாற்றம்? இடையில் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, நீர் எங்களுக்கு என்ன தருவீர்? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் மட்டுமே நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாராம். தேவன் இன்றைக்கு உங்களோடு கேட்கிறார், ஆதியில் கொண்டிருந்த அனுபவம் எங்கே? ஆதியில் நீ தேவனோடு கொண்டிருந்த உன்னுடைய அனுபவம் எங்கே போனது? அதை உயிர்ப்பித்துக் கொள். நீ ஏன் ஆவியில் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாய் சீமோனே? ஆவியில் நித்திரை பண்ணாதே, விழித்திரு. ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? நீ தேவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் சிந்தித்து கொண்டு இந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் சிந்தித்து கொண்டு, ஐயோ தேவனை கொடுமைப்படுத்தினார்களே, தேவனை சாட்டையினால் அடித்தார்களே, தேவனை சிலுவையில் அறைந்தார்களே என்று சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே? வருஷா வருஷம் எல்லா வருடங்களும் உன்னுடைய சிந்தனைகள்னால, உன்னுடைய சொல்லுனால, உன்னுடைய பாவங்களினால நீ எனக்கு கீழ்ப்படியாமல் போகிற அனுபவத்தினால, என்னுடைய பர்வதத்தை தேடி நீ வராமல் போகிற அனுபவத்தினால மறுபடியும் மறுபடியும் என்னை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறாயே, அது உனக்கு தெரியவில்லையா? தேவன் இன்றைக்கு கேட்கிறார், சீமோனே நித்திரையை நின்று விழித்தெழு. ஆவியில் நித்திரை பண்ணிகளிலிருந்து ஒரு விழித்தெழுகிற அனுபவம் உனக்கு வரட்டும். ஆரோனே ஏன் உனக்கு இந்த பின்மாற்றம்? நித்திரை பண்ணாதே. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிக்கப்பட்டு ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கும் பொழுது மரணத்திற்கும் மற்ற ஜனங்களுக்கும் நடுவாக நின்று மரணத்தை நிறுத்தினவன் நீ அல்லவோ?
அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அல்லவோ, உன்னை நம்பிதானே, உன் மேல் நம்பிக்கை வைத்துதானே நான் அதை கொடுத்தேன். மோசேக்கு கொடுக்கப்படாத அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்தேனே. மரணத்தை நீ நிற்கும் பொழுது மரணம் நின்றதே, ஆனால் இன்றைக்கு உன்னால் 3000 ஜனங்கள் வெட்டப்பட்டு போனார்களே. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீ ஆவியில் விழித்து கொள்ளவில்லை. ஆவியில் ஒரு பின்மாற்றம் உன் வாழ்க்கையில் காணப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, யாரோ ஒருவரிடம் தேவன் பேசி கொண்டிருக்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், மறுபடியும் என்னுடைய சமூகத்திற்கு வா. நீ ஒருவேளை கேட்கலாம், தேவன் இன்றைக்கு என்னோட பேசவில்லையே, தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியவில்லையே என்று நீ கேட்கலாம். இல்லை, அந்த கெஸ்தமனையிலும் தேவ தூதர்கள் உண்டு. அந்த கெஸ்தமனையிலும் இயேசுவை பலப்படுத்துவதற்கு தேவ தூதர்கள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், இறங்கி வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நீ ஆவியில் விழித்து கொண்டால் அந்த தேவ தூதர்களை நீயும் தரிசிக்கலாம். அந்த மகிமையின் மேகம் உன்னையும் மூடும். தேவன் உன்னை விட்டு பின்மாறி சென்று, தேவன் உன்னை கைவிட்டு போனாரோ என்று ஒருவேளை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை விட்டு எங்கேயும் செல்லவில்லை. ஜஸ்ட் கல்லறியும் தூரத்தில் அந்த பக்கம்தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தேவன் உங்களை கைவிடவில்லை, தேவன் உங்களை மறக்கவில்லை. தேவன் இன்றும் உங்களுக்காக வருந்தி கொண்டுதான் இருக்கிறார். என் மகன் என் மகள் ஆவியில் விழித்திருக்க மாட்டார்களா? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்களே, இதோ ஜனங்கள் அழிகிறதே, என் சியோன் குமாரத்தி அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்க மாட்டார்களா என்று. தேவன் கல்லறியும் தூரம் அந்த பக்கத்தில் இருந்துதான் தேவன் உங்களோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சீமோனே, நீ மறுபடியும் வருவாயா? கஸ்தமனையிலும் தேவ தூதர்கள் உண்டு, உன்னால் தரிசிக்க முடியவில்லை அல்லவோ, உன் ஆவியில் ஒரு பின்மாற்றம் காணப்படுகிறது அல்லவோ, நீ மறுபடியும் விட்டு வந்த தொழிலை செய்வதற்கு பின்மாறி சென்று கொண்டிருக்கிறாய் அல்லவோ, செல்லாதே. நீ ஒவ்வொரு நேரமும் என்னை விட்டு பின்மாறி செல்லும் பொழுது, ஒவ்வொரு பொழுதிலும் என்னை விட்டு பின்மாறி செல்லும் பொழுது என்னை மறுபடியும் சிலுவையில் நீயே அறைகிறாய் என்பதை உணர்ந்து கொள். தேவன் இன்றைக்கு பேசுகிற என்னோடும் கேட்கிற உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியில் விழித்திருக்க வேண்டும். சீமோனே, உன்னை நம்பினார் அல்லவோ, ஆவியில் விழித்திரு. பேதுருவே, உன்னை நம்பினார். ஆரோனே, உன்னை நம்பி கனமான ஊழியத்தை உன் கையில் கொடுத்தார் அல்லவோ. ஜனங்களுக்காக அழ வேண்டிய நீ, ஜனங்களுக்காக விழித்திருக்க வேண்டிய நீ நித்திரை பண்ணலாமோ? ஆசீர்வாதத்திற்கு பின்பதாக ஓடலாமோ? ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், நான் ஆசீர்வாதத்திற்கு பின்பதாக ஓடுகிறதுனால் என்ன பயன், மற்றவர்களுக்கு என்ன ஒரு நஷ்டம் வந்துவிடக் கூடுகிறது என்று ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இல்லை சீமோனே, யாக்கோபும் யோவானும் நித்திரை பண்ணினால் கூட அதில் எனக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறது இல்லை சீமோனே. ஆனால் நீ நித்திரை பண்ணினால் எனக்கு அது நஷ்டம். நீ நித்திரை பண்ணினால் நீ மட்டுமல்ல, உன்னோடு சேர்ந்த ஒரு கூட்டமும் ஆபத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. யாக்கோபும் யோவானும் நித்திரை பண்ணால் அவர்கள் மட்டும் நித்திரை பண்ணுகிறார்கள், அவர்கள் மட்டும் ஆவியில் தோய்ந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் பேதுருவே, நீ நித்திரை பண்ணும் பொழுது, நீ மீன் பிடிப்பதற்காக மறுபடியும் சென்றால் உன்னோடு சேர்ந்திருக்கிற மற்ற சீஷர்களும் உன் பின்பதாகவே வருவார்கள் அல்லவோ. நீ விழித்திரு. ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், நான் ஆவியில் சோர்ந்து போய்விட்டேன், மறுபடியும் தேவன் என்னை உயிர்ப்பிப்பாரா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆம், கண்டிப்பாக தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நின்ற விட்டு சென்ற இடத்திலேயே தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதே கஸ்தமனையில் தான் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். நீ மற்றவர்களுக்கு கீழே இருந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார்களா? இந்த போதகர் ஜெபம் பண்ணுகிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகாதா என்று நீ ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பேதுருவே, ஆரோனே, நீ அதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நீ அழைக்கப்பட்டவன். மற்றவர்கள் உன்னை பார்த்து தேவ சமூகத்தில் ஆராதிப்பதற்காக நீ அழைக்கப்பட்டவன், மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்பதற்காக நீ அழைக்கப்பட்டவன். நீ தேவ சமூகத்தை விட்டு பின்மாறி செல்லாதே சீமோனே.
அதான் தேவன் வந்து இந்த இடத்துல கேட்கிறார், கெஸ்தமனையில் கேட்கிறார், சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இன்றைக்கு தேவன் இதே கேள்வியை நம்மோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்க இந்த நாட்கள் கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போமா? நாம் நித்திரை பண்ணுகிறோமா? நம்ம ஆவி நித்திரை பண்ணுகிறதா, விழித்திருக்கிறதா? தேவனுடைய மகிமை, ஆதியில் தேவனுடைய மகிமையை கண்ட அளவிற்கு இந்த நாட்களில் நம்மால் தேவனோடு நெருங்க முடிகிறதா? நம்மால் தேவ மகிமையை காண முடிகிறதா? இல்லை அல்லவோ. நாம் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறோம், சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்களுக்காக அழ வேண்டிய நாம் அழவில்லை, ஜனங்களுக்காக பரிதபிக்க வேண்டிய நாம் பரிதபிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். விழித்தெள்ளாமா? விழித்தெள்ளாமா? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு ஜனங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் நாம் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, நான் பின்மாறி சென்றது உண்மைதான் தகப்பனே. நீர் என் மேல் வைத்த நம்பிக்கையை உடைத்துவிட்டு நான் பின்மாறி சென்றது உண்மைதான். என் ஆவியில் ஒரு நித்திரை, என் ஆவியில் ஒரு நித்திரை வந்தது உண்மைதான் தகப்பனே. ஆனால் இன்றைக்கு நான் மறுபடியும் வர விரும்புகிறேன் தகப்பனே. உம்முடைய தேவ பர்வதத்திற்கு நேராக நான் வர விரும்புகிறேன் தகப்பனே. என்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீர் என்னை ஆசீர்வதித்ததுக்கு, ஆசீர்வாதத்திற்கு பின்பதாக ஓடுகிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமக்காக நான் வர விரும்புகிறேன் தகப்பனே. என்னை நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. அநேகருக்கு பிரயோஜனமாக அழைக்கப்பட்ட பாத்திரம் தான் நீ. பின்மாற்றத்திற்குரிய பாத்திரம் அல்ல. அநேகர் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். தொழிலில் உன் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. ஒரு யோசேப்பின் நிமித்தமாக போத்திபாருடைய வீட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, உன் நிமித்தமாக இதை கேட்டு ஒப்பு கொடுக்கிற உன் நிமித்தமாக தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. சபையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. ஜனங்கள் மத்தியில், உன் ஊர்ல, உன் சொந்த பந்தங்கள் மத்தியில உன் நிமித்தமாக ஒரு மேன்மை உண்டாக போகிறது. ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் மறுபடியும் திரும்பி வா சீமோனே. விழித்திரு, நித்திரை பண்ணாதே. ஆவியில் விழிப்புள்ளவனாக இரு, ஆவியில் விழிப்புள்ளவனாக இரு. நல்ல தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு பேசின இந்த நல்ல காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆவியில் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசினீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்களும் ஆவியில் விழிப்புள்ளவர்களாக இருந்து உம்முடைய பாரங்களையும் உம்முடைய மன வேதனைகளையும் அறிந்து உம்மை பின்பற்றுகிறவர்களாக நீர் எங்களை மாற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் அறைந்து சிலுவையில் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து விட்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவராக இருந்து மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. அவர்கள் மூலமாக ஒரு பெருக்கம் உண்டாவதாக. கர்த்தர் மீதியான பொறுப்பெல்லாம் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.